நம்ம கிச்சன்ல இன்னைக்கு கோதுமை மாவுல அல்வா பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம திருநெல்வேலி அல்வா போட்டுருக்கோம். அது வந்து கோதுமையில ஊற வச்சு அரைச்சு பால் எடுத்து அல்வா செஞ்சிருக்கோம். இது வந்து மாவுல அல்வா பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா டக்குன்னு செய்யக்கூடிய அல்வா இது. இப்ப அல்வா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்ச செகண்ட்ல அல்வா செஞ்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான அல்வா இது. அல்வா எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போட்ட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம கோதுமை அல்வா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுல ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதே கப்ல ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள், அப்புறம் நெய் தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். இது மட்டும்தான் தேவை. மாவை கலந்துக்கலாம். முதல்ல ஒரு கப் தண்ணி ஊற்றி இது மாதிரி கெட்டி பண்ணிக்கணும், கலந்துக்கணும். இல்லைன்னா மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டா கட்டி கட்டியாக இருக்கும் மாவு. அதனால் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்துக்கணும். இதில் ஒரு தண்ணி ஊற்றிருக்கேன். ரெண்டு மூணு நாலு நல்லா கலந்தாச்சு. இதில் ஒரு கிண்ணம் மாவுக்கு நாலு கிண்ணம் தண்ணி ஊற்றியிருக்கேன். இதுதான் அளவு. இப்போ அல்வா ரெடி பண்ணிக்கலாம். அல்வா செய்கிறதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். நெய் ஊற்றியிருக்கேன். இப்போ முந்திரி பருப்பை வறுத்துடலாம். இவ்வளோதான், எடுத்துடலாம். அடுப்பு சிம்ல, இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வடிகட்டி இதே நெய்யில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கை விடாமல் கிண்டணும். கட்டியாயிரும் இல்லைன்னா. நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஒரு அஞ்சு ஆறு நிமிஷமாக இப்படி கிண்டிட்டு இருந்ததுனால நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு கப் சர்க்கரை முதல்ல சொல்லியிருந்தேன், ஆனால் ரெண்டு கப் சர்க்கரை சேர்க்கலாம். அப்போ தான் இனிப்பு நல்லாயிருக்கும். இதில் ரெண்டு கப் சர்க்கரை, ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சினா இது மாதிரி ப்ரௌன் கலராக அந்த சர்க்கரை வந்துடும். இதை கேரமல்னு சொல்லுவாங்க. அதை இப்படி ஊற்றிடலாம். அல்வாவுக்கு கலர் கொடுக்கறதுக்காக தான் இது. அல்வாவுக்கு கலர் தேவையில்லை அப்படின்னா அப்படி இது போல் சேர்க்க தேவையில்லை. இப்படி சர்க்கரையெல்லாம் போட்டு நல்லா கலர் மாறி வந்திருக்கு. அதில் அப்பப்போ ஒவ்வொரு ஸ்பூன் நெய் விட்டு கலந்துக்கிட்டு இருந்தால் தான் அந்த நெய் வந்து அல்வா கூட சேரும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் நெய்யே சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது நம்ம விருப்பம்தான். அதிகம் சேர்த்துக்கலாம், நெய் இல்லாமல் கூட அல்வா செய்யலாம். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அல்வா பாருங்கள், ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நீ கொஞ்ச நேரம் கிண்டுனாலே ஆறுச்சுன்னா அது கெட்டி ஆயிரும். ஊத்தின நெய் வந்து வெளியில பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நல்ல பக்குவம். அவ்வளோதான். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டோம்னா இப்போ நம்ம கேரமல் பண்ணி ஊற்றணும் இல்லையா, அதெல்லாம் ஊற்ற தேவையில்லை, அதுலேயே கலர் வந்துடும். சூப்பராக சுட சுட கோதுமை மாவில் அல்வா ரெடியாயிருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.